ஸோ டபிள்யூடபிள்யூஇல நடந்த ரஷ்மினா 38ல் கோரியர்ஸ் ரிட்டர்ன் ஆவாங்க. அவங்க ரிட்டர்ன் ஆகி செத்ரோஸ் கூட மேட்ச் போட்டு அதில் வின் ஆவாங்க. ஸோ கோரியர்ஸ் அதில் மிகப்பெரிய கம்பை கொடுத்துருப்பாங்க. அவங்க கம்பை கொடுத்துல இருந்து இப்போ வரைக்கும் போட்ட மேட்சஸ்லாம் அவங்க தான் ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ அந்த கோரியர்ஸ்க்கு டபிள்யூடபிள்யூல மிகப்பெரிய ப்ராப்ளம் வந்திருக்கு. அது என்ன ப்ராப்ளம்? ஸோ நம்மளுக்கு இந்த வீடியோ பற்றி பார்க்க போறோம்னா ஹெல் இந்த செல்ல நடந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபைட்ஸ் தான் பார்க்க போறோம். அண்ட் யூ ஆர் வாட்சிங். ஸோ நம்ம சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா சேனல் சஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஸோ ஃபஸ்ட் செத்ரோன்ஸ் கிட்டேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ நீங்கள் அவங்க போட்டு அந்த காஸ்ட்யூம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோட்ரிஸோட அப்பா டபிள்யூ ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் போட்டு அந்த காஸ்ட்யூம். ஸோ கோட்ரிஸ் மைண்ட் லெவலில் டிசைட் பண்ணணும் தான் செத்ரோன்ஸ் இந்த மாதிரி காஸ்ட்யூம் போட்டு வந்திருப்பாங்க. ஸோ நம்பர் டூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹெல் இந்த செல்ல 12th மேட்ச் நடந்தது ரா உமன்ஸ் சாம்பியன்ஷிப்புக்காக. ஸோ இந்த மேட்ச் பற்றி டபிள்யூ ஃபேன்ஸ் அண்ட் ரசஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மெயின் இவெண்ட்ல நடந்த மேட்சஸ் விட இந்த மேட்சஸ் தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்பர் த்ரீ என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோட்ரிஸ் இன்னைக்கு நடந்த ஹெல் இந்த செல் மேட்ச் பார்த்து உங்களுக்கு தெரியும் கோட்ரிஸ்க்கு இன்ஜுரி ஆயிருக்கு. அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோட்ரிஸோட கையில் சதை கிழிஞ்சிருக்கு. ஸோ பொதுவாக அந்த மாதிரி சதை கிழிஞ்சிருந்துன்னா அது இருக்கிற அதுக்கு கிட்டத்தட்ட 6 மாதம் ஆகுமா. ஸோ இந்த வாரம் நடக்கூடிய மண்டனேட்டில் கோரியஸ் என்ன அனௌன்ஸ் கொடுக்காங்க, அதை பொறுத்து தான் இருக்குது கோரியஸோட ஃபியூச்சர் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ நிறைய பேர் இது ஃபேக்குன்னு சொல்லுதீங்க, என்ன பொறுத்த வரைக்கும் உண்மை தான் நான் நினைக்கிறேன். ஸோ நம்பர் ஃபோரில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ் சாம்பியன்ஷிப்புக்காக முஸ்தஃப் அலி ஸ்டீவ் ஆஸ்டின் ஒரு மேட்ச் போட்டிருப்பாங்க. ஸோ டபிள்யூ ஹெல் இந்த செல்ல நடந்த அந்த மேட்ச் வந்து ஃபியூச்சரில் ஜான்சன் அவர் ரிட்டர்ன் ஆக வைக்கிறதுக்காக ஸ்டீவ் ஆஸ்டினை ஜெயிக்க வச்சிருக்காங்க டபிள்யூ. ஸோ டபிள்யூ லாங் டைம் யூஎஸ் சாம்பியனாக ஜான்சனாக தான் இருந்தாங்க. ஸோ இதே மாதிரி ஸ்டீவ் ஆஸ்டினை லாங் டைம் சாம்பியனாக கொண்டு போயிட்டு இருக்கும்போது ஜான்சன் ரிட்டர்ன் ஆகி ஸ்டீவ் ஆஸ்டினை சேலஞ்ச் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ஆஸ்டின் ஜான்சன் லெவலுக்கு புஷ் பண்ணதுக்கு டபிள்யூ ரெடியாக இருக்காங்க. அண்ட் கடைசி நம்பர் ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா, ஹெல் இந்த செல்ல நடந்த மேட்சஸோட சின்ன ரிவ்யூ தான். ஸோ ரா உமன்ஸ் சாம்பியன்ஷிப்புக்காக ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்கும். அந்த மேட்சில் ஜட்ஜ் பார்த்தீங்கன்னா பியங்கா பெல்லர், அண்ட் அதே மாதிரி ஏஜேசியல் லிம் மோர்கன் ஃபின் பெல்லர் வர்சஸ் ஜட்மெண்ட் ஒரு மேட்ச் நடக்கும். அந்த மேட்சில் ஜட்ஜ் ஜட்மெண்ட் அண்ட் ஹாப்பி கார்பின் வர்சஸ் மேக்கப்போ, இந்த மேட்சில் மேக்கப்போ தான் ஜெயிச்சாங்க. அண்ட் கடைசியாக கோட்ரிஸ் வர்சஸ் செத்ரோன்ஸ், இந்த மேட்சில் ஜட்ஜ் பார்த்தீங்கன்னா கோட்ரிஸ். ஸோ இந்த வீடியோ பார்த்தோன்னு உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறது கமெண்ட்டை சொல்லிட்டு போயிருங்க.